Hello friends, welcome back to our channel Minds of Raj. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கதை சொல்ல போறேன். சரி வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். ஒரு ஊர்ல ரெண்டு பசங்க இருந்தாங்க. ஒருத்தனுக்கு 10 வயசு, இன்னொருத்தனுக்கு ஒரு 6 வயசு. அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னா தான் விளையாடுவாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க, ஏன் ஒன்னா குளிப்பாங்க கூட. ஒரு நாள் ரெண்டு பசங்களுமே விளையாடிக்கிட்ட ஊரை விட்டு தள்ளி வந்துட்டாங்க. விளையாடும் போது அந்த பெரிய பையன் பக்கத்துல இருக்கிற கிணறுல தவறி வீழ்ந்துருவான். அவனுக்கு நீச்சலும் தெரியாது. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனான். அந்த சின்ன பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பகத்தகத்துல கூட யாருமே இல்லை. அப்போதான் அவன் அங்க இருந்த ஒரு பகுட்டிய பார்த்தான். உடனே அவன் அந்த பகுட்டி எடுத்து கிணத்துக்குள்ள அதை போட்டு அவன் ஃப்ரெண்டு அதை பிடிச்சிக்கோன்னு சொன்னான். அவனும் அந்த பகுட்டி பிடிச்சிக்கினான். அந்த சின்ன 6 வயசு பையன் விடாமல அவன் ஃப்ரெண்டு மேலே வர வைக்கோ ஈத்துக்கிட்டே இருந்தான். கடைசியில அவன் ஃப்ரெண்டு மேலே வந்துட்டான். ரெண்டு பேரும் சந்தோஷத்தால கட்டி பிடிச்சி ஆயிதாங்க. ஆனால் அவங்களுக்கு இருந்த பயம் என்னன்னா, ஊர்ல போய் இப்படி கிணத்துல வீழ்ந்துட்டோம்னு சொன்னோம்னா அடிப்பாங்கன்னு. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. ஒரு பகட்டி வெயிட் கூட இல்லாத அந்த சின்ன 6 வயசு பையன் எப்படி அந்த 10 வயசு பையனை தூக்குனான்னு யாராலும் நம்பவே முடியல. ஆனால் அந்த ஊரில் இருந்த வயசான ஒருவர் மட்டும் அதை நம்பினார். அதை பார்த்த மக்கள், இவர் பொய் சொல்ல மாட்டாரே, இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு அவர்கிட்டே கேட்க போனாங்க. ஐயா, எங்களுக்கு எதுவுமே புரியல, நீங்களே சொல்லுங்கள் இது எப்படி சாத்தியம்னு. அதற்கு அவர் சொன்னார், அதான் குழந்தையே சொல்கிறானே, சின்னவன் பகுட்டி தூக்கி கிணத்துல போட்டான், பெரியவன் அதை பிடிச்சான், சின்னவன் ஈத்தான், பெரியவன் மேலே வந்துட்டான், அவ்வளோதான். அதுக்கு மக்கள் சொன்னாங்க, ஐயா கேள்வி இது இல்லை, அவன் எப்படி செஞ்சான்னு. கேள்வி வந்து என்னன்னா, அவனால் இது ஏன் செய்ய முடிஞ்சது. ஒரு பகுட்டி கூட தூக்க முடியாத பையனால் எப்படி ஒரு 10 வயசு பையனை தூக்க முடிஞ்சது. அதற்கு வெறும் ஒரே பதில் தான் இருக்கு. அது என்னன்னா, அவன் அந்த வேலையை செய்யும்போது அவனை சுத்தி யாருமே இல்லை. அவன் கிட்ட சொல்றதுக்கு என்னன்னு, டேய் உன்னால இது செய்ய முடியாதுடா, நீ விட்டுரு, முயற்சி செய்யாத, தோத்துருவேன்னு. ஏன் அவன் கூட தாங்கிட்டே சொல்லிட மாட்டான் இது என்னால் செய்ய முடியாதுன்னு. யூ மே பி அன்ஸ்டாப்பபிள், ஜஸ்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப் அண்ட் ஜஸ்ட் டூ இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்கள். அதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.